ரவா கேசரி பண்ணலாங்களா? ஒரு கப்பு ரவை, அதே அளவு கப்பு சர்க்கரை, 2.5 கப்பு தண்ணி. இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பக்கத்தில் பாத்திரம் வைங்க, நெய் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இருக்கட்டும். அதில் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை இதை சேர்த்துட்டு இப்போது இந்த அது செவந்த உடனே இந்த தண்ணி எடுத்து வச்சதை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த நெய்யில் ஊற்றுறதுனால சடசடன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டவ்வை அப்புறம் ஊற்றி அதுக்கப்புறம் பெருசு பண்ணிக்கோங்க. கல் ஒரு கல் உப்பு போட்டுடுங்க. ஃபுட் கலரிங் வேணும்னா போடுங்க, நான் பொதுவாக போட மாட்டேன், இப்போ வீடியோக்காக சேர்த்துக்கிட்டேன். இப்போ போட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு இதில் ரவையை கொதித்த உடனே ரவையை போட்டுடுங்க. தண்ணி கொதித்து இதை போட்டு இதை வெந்த உடனே நம்ம இப்போது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா கலரணும், இல்லைன்னா குண்டு குண்டாக ஆகிடும். அதனால் இதை பெர் வச்சு நல்லா அடித்து கலரி விடுங்க. நல்லா சாஃப்டாக கட்டி முட்டி இல்லாமல் வந்துடும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னுட்டுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இதுலேயே இந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2-3 இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி மொட்டு வந்தாலே போதும். இப்போ இது கேசரி இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யே ரொம்ப வேண்டாம் கேலரின்னு நினைக்கிறவங்க பாதி சன்ஃப்ளவர் ஆயிலும் பாதி நெய் சேர்த்து முதலே அதை ரெடி பண்ண தொடங்கலாம். முதல்ல சன்ஃப்ளவர் ஆயிலில் செஞ்சுட்டு கடைசியாக வேணுனா கூட கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் வாசனைக்காக. இப்போ உங்களோட இந்த கேசரி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் ஸ்டவ்வில் வச்சா இறுக்கமாயிடும். இதோடு இதை நிறுத்திட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது சுட சுட ரவா கேசரி ரெடி.